ஒரு வழியாக மனிதத்தனத்தோட பொன்னியின் செல்வன் என்கிற பிரம்மாண்டமான படம் ரிலீஸ் ஆகி மிக பிரம்மாண்டமான வெற்றி பெற்று ரசிகர்களிடையே ரொம்பவே வரவேற்பு பெற்று தியேட்டரில் நல்லா ஓடிட்டுருக்கு. இப்போது இந்த படத்துக்காக கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக முடியெல்லாம் விட்டு நம்ம சியான் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி 3 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தாங்க, நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் கிடையாது, கடந்த 1 மாத காலம் பார்த்திங்கன்னா படத்தோட ஆடியோ லான்ச் மற்றும் ப்ரெஸ் மீட், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன்னு பயங்கரமாக இந்த படத்துக்காக வந்து அவங்களோட அர்ப்பணிப்பை வந்து வெளிப்படுத்தினாங்க. இப்போது இந்த படம் ரிலீஸ் ஆனதை முன்னிட்டு எல்லாருமே அவங்கவங்க அடுத்தடுத்த படங்களுக்கு மூவ் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சியான் விக்ரம் வந்து அவருடைய பா ரஞ்சித் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற சியான் 61 படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. இந்த ஷூட்டிங் வர அக்டோபர் 10 வந்து நடக்குது. ஸோ அதில் அவர் ஜாயின் பண்ணிக்கிறாரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி, அவர் பார்த்திங்கன்னா குக்கு, ஜிப்சி, ஜோக்கர் இந்த படங்களின் இயக்குனர் ராஜ்மோகன் இயக்கத்தில் அவர் நடிக்க போகிற ஜப்பான் படத்தோட ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. அது என்ன தேதி அப்படின்னா 5 அக்டோபர் அவர் ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம் ரவி ஆல்ரெடி சைரன் அப்படிங்கிற மூவியில் நடிச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் ராஜேஷ் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ 3 ஹீரோவுமே அவங்களோட கெட்டப்ஸ் எல்லாம் மாற்றிட்டு அந்தந்த படங்களுக்கு வந்து அவங்க தயாராகிட்டாங்க. ஸோ அந்த படங்களின் அப்டேட்ஸை ஒவ்வொன்றா நம்ம விரைவில் ரசிகர்களிடம் வந்து ஷேர் பண்ணிக்குவோம். ஸோ இந்த 3 ஹீரோக்களோட படங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கான்பாஸை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுபோன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.